இங்க இவனை ஜெயிலேயே ரொம்ப மோசமா இருக்கிற ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ரூம்ல தான் அந்த ஜெயிலோட டாய்லெட் ட்ரைனேஜே இருக்கு. ஆனாலும் இவன் எல்லாத்தையுமே சகிச்சிட்டு அங்கேயே குடுக்குற சாப்பாட்டை சாப்பிடுறான். அது இருந்தாதான் இவனோட பாடியையும் ஃபிட்டா வச்சுக்க முடியும். அதே மாதிரி டெய்லி இந்த ரூம்ல இருக்கிற பைப்பை பிடிச்சு எக்ஸசைஸ் பண்ணி இவனோட பாடியை இன்னும் பில்ட் பண்றான். எதுக்காக இவன் இப்படி செய்றான்னா, இந்த ஜெயில யாரு ரொம்ப பலசாலியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போலீஸ் தேவையான வசதியை செஞ்சு கொடுக்குது. இவங்க கூட நிறைய பேர் சண்டை போட வச்சு அதை வேடிக்கை பாக்குறது தான் அங்க இருக்கிற போலீஸ்க்கே பொழுதுபோக்கு. சோ அதுக்காக தான் இவனோட உடம்பு ஏறடி பண்றான். இவன் எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்திருப்பானா, இங்க வரதுக்கு முன்னாடி இவன் ஒரு சாதாரண இன்ஜினியர், வேலைக்காக அமெரிக்கால இருந்து ரஷ்யாக்கு ஃபேமிலியோட வந்திருக்கான். அப்ப ஒரு நாள் ஒரு திருடன் இவங்க வீட்டுக்குள்ள வந்து இவனோட வைஃபையே கொலை செஞ்சிடறான். ஆனா கோர்ட்ல அவனோட பணத்தை வச்சு ஜட்ஜியே விலக்கி வாங்கி அந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறான். அதுல கடுப்பான இவன் பக்கத்துல இருக்கிற போலீஸோட கன் எடுத்து கோர்ட்லயே வச்சு அவனை சுட்டுறான். சோ அதுக்காகவே லைஃப் டைம் ஃபுல்லா இவனை ஜெயில போட்டுறாங்க. ஆனா ஜெயிலுக்கு வந்த புதுசுல இவன் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனாலயே இவனை விட சீனியர் எல்லாம் இவனை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அதுக்காக தான் இவன் அந்த ஜெயிலே பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு ஆளா மாறிடுறான்.